தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் ஆச்சாரம். இதில் நவீன வேதாந்திகள் ரிஃபார்ம் ரிலிஜியன் என்று தனியாக போகாமல் நம்முடைய மதத்துடைய நிஜஸ்வரூபத்தின் கஸ்டோடியன் காவலர் தாங்கள்தான் என்கிறவர்களில் இன்னொரு வகையினர் வேதாந்தா என்று சொல்லிக்கொண்டு ஃபிலாசபியை தவிர கர்மாக்களாக இருக்கிற எல்லாமே நம் மதத்தின் சக்கைதான் என்று தூக்கி போட சொல்கிறார்கள். வாஸ்தவத்தில் சாமானிய மனுஷனின் தரத்தை உயர்த்த கர்மா இல்லாமல் முடியவே முடியாது. அதனால்தான் வைதிகானுஷ்டானங்களை விலக்கிவிட்டவர்களும் ராட்டையை சுற்ற வேண்டும், ஆன்டிகிராஃப்ட் செய்ய வேண்டும் என்று ஓயாமல் ஏதாவது வேலை வாங்கினார்கள். திரும்ப திரும்ப சொன்னதையே எத்தனை தரம் சொன்னாலும் போதாது என்று மறுபடியும் சொல்கிறேன். காரியம் ஓயாத உழைப்பு இல்லாமல் சித்த சுத்தி சாத்தியமே இல்லை. சாஸ்திரத்தில் முதலில் இவன் மனசை அனுசரித்து இகலோக ஸ்வர்க்கலோக லாபங்களுக்காகவே, அதாவது இந்திரிய சௌக்கியங்களுக்காகவே கர்மாவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கர்மாக்களை செய்வதாலேயே இந்திரியங்களின் இழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. சித்தம் சுத்தமாகி மனசானது காரியமில்லாமலே தியானம் செய்ய பழக்கப்படுத்தப்படுகிறது. காரியமே வேண்டாம், வேதாந்த தியானா என்றால் என்ன ஆகிறது? இதை நான் சொல்வதை விட கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கிலே சொல்கிறேன். கர்மேந்திரியாணி சம்சய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியாந்தர் இந்திரியார்தான் விமூடாத்மா மித்யாச்சார ச ஊத்யசே. கீதை 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். அதாவது காரியத்திலா ஞானம் இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் என்று கை கால் முதலான கர்மேந்திரியங்களுக்கு வேலை கொடுக்காமல் நிறுத்திவிட்டு நேராக மனசை சுத்தமான தியானத்தில் நிறுத்துவதற்கு ஆரம்பித்தால் என்ன ஆகிறது? அந்த மனஸ் பரமாத்மாவையா நினைக்கிறது? இல்லை, இந்திரியங்களுக்கு வேண்டிய அல்ப சுகங்களைத்தான் மனசு நினைக்கிறது. இந்திரியார்தான் மனசா ஸ்மரான். கர்மாவால் கர்மேந்திரியங்களை அழுக்கெடுத்து சுத்தப்படுத்தி கொள்ளாத போது மனசும் அழுக்கை விட்டு மேலே போகாது தான். வெளியிலே இவன் பெரிய ஃபிலோசபர், தத்துவஞானி, ரிஷி என்றே கூட இப்போது பத்திரிகைகள் நிறைய ஏற்பட்ட பின் எல்லாவற்றுக்கும் அதிசய யோக சக்தி தான் பெத்த பெயர் இருந்தாலும் லெக்சரிலும் புஸ்தகத்திலும் இவன் எவ்வளவு சோபித்தாலும் இப்படி மனசிலே அழுக்கை வைத்து கொண்டிருப்பவனை பகவான் விமூடாத்மா மகாமூடன் என்றுதான் சொல்கிறார். மூளையில்லாமல் காரியங்களை கட்டிக்கொண்டு அழ சொல்கிறவர்களிடமிருந்து நம்மையும் நம் மதத்தையுமே ரட்சிக்கிற இவர்தான் மகா புத்திமான் என்று லோகத்தார் எவரை கொண்டாடுகிறார்களோ அவரையே பகவான் விமூடாத்மா என்கிறார். அதற்கும் மேலே இன்னொரு வார்த்தை சொல்கிறார், மித்யாச்சார. மித்யா என்றால் நிஜம் போல இருந்து கொண்டே பொய்யாகப் போகிற வேஷம் என்று அர்த்தம். ஆச்சாரமே வேண்டாம் என்று இருக்கிற வாய் வேதாந்தியை மித்யாச்சாரன் என்கிறார். இவன் கர்மாவை விட்டுவிட்டான், மனஸ் சுத்தம்தானே எல்லாம் என்கிறான். ஆனாலும் இவன் மனஸ் அழுக்கிலேயே கிடக்கிறது. வெளியே வேதாந்தி போல வேஷம் போடுகிறான். இவன் வெளியே ஒன்றாகவும் உள்ளே வேறாகவும் உயர்ந்த லட்சியத்தை பேசிக்கொண்டும் கீழான ஒழுக்கத்தில் போய்கொண்டும் இருப்பதால் மித்யாச்சாரன் என்கிறார். மித்யாச்சாரன் என்பதற்கு சரியான வார்த்தை ஹிப்போக்ரிட்டிக்ஸ், காரியம் பண்ண பிடிக்காத சோம்பேறித்தனம். ஒரு ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டிருக்க பிரியமில்லாமை. இதற்காகவே தான் வேதாந்தா வேதாந்தா என்று சாஸ்திர கர்மாவிலிருந்து பிரித்து பேசுகிறார்கள். உள்ளே பார்த்தால் இதை சொல்ல ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இவர்கள் போயிருப்பதால் அநேக லேப்சஸ் இருப்பது தெரிகிறது. ஆச்சாரக்காரர்கள் மூடர்களாயிருக்கட்டும், ஸ்வயநல கும்பலாக இருக்கட்டும், இரக்கமே இல்லாத துஷ்டர்களாகத்தான் இருக்கட்டும், ஆனால் அவர்களிடம் இப்படிப்பட்ட லேப்சஸ் இருப்பதில்லை அல்லவா? அதுதான் டிசிப்ளின் நெறி என்பதன் சக்தி. அடுத்தது நிகர விளைவு. ஆகக்கூடிய பலவிதமான ஆச்சார சீர்திருத்தங்களை பற்றி சுருக்கமாக பார்த்தோமேயானால், பழைய ஒழுக்கத்தையும் காரியங்களையும் எடுத்துவிட்டு புதியதை வைத்தால்
பழசை மீறிய புழக்கத்தில் புதிசையும் மீறி கட்டுப்பாடில்லாமல் போகிறார்கள். இவர்கள் காரியம் என்ன என்று பண்ணுவதெல்லாம் ஸ்வய லாபம் தான் என்கிறதை வளர்த்து கொள்வது என்பதற்காகத்தான் ஆகிறது. ஆச்சாரங்கள் கடுமையாக இருக்கிறதென்று இழக்கி ஃபேஷன் பண்ணினால் பலனும் இழகி ஓடியே விடுகிறது. சித்தசுத்தி ஏற்பட மாட்டேன் என்கிறது. காரியத்தில் ஒன்றுமில்லை. வேதாந்தா என்றால் வெறும் சோம்பேறியாக போகிறான். அப்போது மனசு சுத்தமில்லாமல் போகிறது என்பது மட்டுமின்றி இருக்கிற சுத்தமும் போய் அழுக்கை சேர்த்து கொள்கிறது. ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிற அனாச்சாரம் ஆச்சார கட்டுப்பாடு போனதால் கண்டதை தின்பது, குடிப்பது, கலகம் செய்வது, இன்னும் மகாபாதகங்களை பண்ணுவது என்கிற துராச்சாரம் உள்ளொன்று புறமொன்றுமாக ஹிப்போக்ரசி செய்யும் மித்யாச்சாரம் என்பவைதான் மொத்தத்தில் விருத்தியாகின்றன. அடுத்தது அறிந்தவனும் அறியாதாரும். இப்படி எல்லா ஜனங்களையும் அதர்ம பிரவாகத்தில் அவிழ்த்துவிடக்கூடாது என்றுதான் பகவான் அர்ஜுனனை வான் பண்ணுகிறார். அதில்தான் ஆரம்பித்தேன். அப்புறம் சப்ஜெக்ட் எங்கேயோ, ஆனால் எல்லாம் சமயாச்சார சம்பந்தம் உள்ளதாகவே போய்விட்டது. ஜனங்கள் கர்ம சங்கிகள்தான். பலனில் ஆசை வைத்து கர்மாக்களை பண்ணுவதில் ஈடுபாடு கொண்டவர்கள்தான். நிஷ்காமியம், நைஷ்கார்மியம், தியானம், ஞானம் என்றால் அவர்கள் இருக்கிற நிலையில் எடுபடாது என்று பகவான் சொன்னதை சொன்னேன். இவர்களை நல்லறிவு பெறாத அவித்வாம்ஸ் என்றே சொல்லியிருப்பதையும் சொன்னேன். சரி, நல்லறிவு பெற்ற வித்வான் என்ன பண்ண வேண்டும்? இப்பொழுது சீர்திருத்தக்காரர்கள் பண்ணுகிற மாதிரி காரியங்களை குறைத்து ஈஸியாக்கி தர வேண்டுமா? கர்மா எல்லாம் யூஸ்லெஸ். மனசின் பியூரிட்டி தான் முக்கியம். அதனால் ஞானத்துக்கு வாருங்கள் என்று உபதேசிக்க வேண்டுமா? முடிவிலே பகவான் இப்படித்தான் கர்ம சந்நியாசத்தை உபதேசித்து ஞானத்தில் எல்லா கர்மாவையும் பஸ்மீகரமாக்க சொல்கிறார். ஆனால் முடிவிலேதான், ஆரம்பத்திலே அல்ல. ஆரம்பத்தில் வித்வான் என்ன பண்ண வேண்டும் என்கிறார்? அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குரியாத் வித்வாம்ஸ்ததா பரதா என்று அர்ஜுனனை கூப்பிட்டு யதா அவித்வாம்ச குர்வந்தி ததா வித்வான் குர்யாத் என்கிறார். ரொம்ப விசித்திரமாக சொல்கிறார். வித்வான் அதாவது விஷயம் தெரிந்த ஞானி எப்படி பண்ணுகிறானோ அந்த வழியிலேயே அவித்வானான அஞ்ஞானியும் பண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் பொதுவாக லோகமெல்லாம் சொல்வது. ஆனால் பகவான் சொல்வதற்கு அர்த்தமோ இதற்கு அப்படியே நேர்மாறாக இருக்கிறது. யதா எவ்வாறு அவித்வாம்ஸ் அஜ்ஞானிகளான பொதுஜனங்கள் குர்வந்தி செய்கிறார்களோ ததா அவ்வாறே வித்வான் ஞானியும் குரியாத் செய்ய வேண்டும். அஜ்ஞானி பண்ணுகிற மாதிரிதான் ஞானியும் பண்ண வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக சொல்கிறார். அஜ்ஞானிக்கு இச்சா லாபத்திலே பற்று. அதற்காகவே சாஸ்திர கர்மாக்களை செய்கிறான். அந்த சாஸ்திர கர்மாக்களையே ஞானியும் பண்ணணும்பா என்கிறார். ஞானிக்கு இப்படிப்பட்ட இச்சை ஆசை பற்று இருக்கலாமா? அதுதானே நரகத்வாரத்துக்கு வழி என்று கேட்டால், நான் அப்படி சொன்னேனா? ஞானியும் கர்மா பண்ணணும் என்றேனே தவிர தன்னுடைய இச்சா பூர்த்திக்காக பண்ணணும் என்று சொல்லவில்லையே. சந்தேகம் இருந்தால் இப்போதே குவாலிஃபையிங் கிளாஸ் போட்டு விடுகிறேன். குர்யாத் வித்வான் ததா அசக்தக என்று அசக்தவை சேர்க்கிறார். அசக்தக என்றால் பற்றில்லாதவனாக என்று அர்த்தம். முதலில் அஜ்ஞானியை சொல்லும்போது முதல் வார்த்தையாகவே சக்தா என்கிறார். பற்றுள்ளவர்களான என்று ஆரம்பித்து சிறியதான இந்திரிய இன்பப் பயன்களில் பற்று கொண்டவர்களாக அவித்வான்களாக எந்தெந்த கர்மாக்களை செய்கிறார்களோ அவற்றையே வித்வானும் இப்படி பற்று இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிறார். எதற்காக ஞானி என்றால் ஞானமடைந்து விட்டவன் என்று அர்த்தம். ஞானத்துக்கு அப்புறம் அவன் அடைய வேண்டியது எதுவும் இல்லை. அவனுக்கு எந்த பலனும் தேவைப்படாத போது இந்த கர்மாக்கள் எதற்காக? அதுவா, அவன் தனக்காக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேனா? என்ன பின்ன ஏன் செய்ய வேண்டுமென்றால், சிக்ரீஷு லோக சங்கிரகம். சங்கிரகம் என்றால் நன்றாக பிடித்து கொள்வது, அதாவது கட்டிப்பிடித்து காப்பாற்றுவது.
லோக சங்கிரகம் என்றால் லோகத்தை இப்படி பரம அன்போடு கட்டி காப்பது, நல்வழிப்படுத்துவது. லோகம் என்றால் அஞ்ஞானிகள்தான், ஞானி லோகத்துக்கு மேலே போனவன். சீகிர்ஷு விரும்பி லோக சம்காரம், சீகிர்ஷு உலகத்தை உயர்ந்த மார்க்கத்தில் போக வேண்டும் என்று விரும்பி ஞானிக்கு ஆசை இருக்கக்கூடாது தான். என்றாலும் பகவானே அவன் மனசு கருணை சுரக்கும்படி பண்ணி, ஐயோ லோகம் இப்படி கெட்டுப்போய் கஷ்டப்படுகிறதே, இதை சம்காரம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட வைக்கிறான். அதாவது ஜனங்களை மேலே கொண்டு போவதற்காகவே தான் ஞானியும் அவர்களைப் போல சாஸ்திர கர்மாக்களை பண்ணி காட்ட வேண்டும், தன்னுடைய உச்ச நிலைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போவதற்காகவே அவர்கள் இருக்கிற ஏணிப்படிக்கு இறங்கி வந்து அவர்களை கையை பிடித்து கொண்டு சம்கிரகம் என்றபடி நன்றாக இறுக்கி பிடித்து மேலே ஏற்றி கொண்டு போக வேண்டும். சாஸ்திரோக்தமாக சாதாரண ஜனங்கள் என்னென்ன கர்மா செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஞானியும் மாடலாக இருந்து பண்ணி காட்டி அவர்களையும் பண்ண வைக்க வேண்டும். அவனுடைய ஞானத்தையும் பக்தியையும் அப்புறம்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போது அவர்களுக்கு அதில் ருசி வராது. அதனால் முதலில் அவர்கள் சாஸ்திரோக்த கர்மாக்களை பண்ணுவதற்கே தன்னளவில் அவற்றை கடந்துவிட்ட ஞானியும், ஞானி என்றால் பக்தனும் தான், இவற்றை செய்து ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் இவன் மாதிரி ஆவதற்கு முதலில் அவர்கள் மாதிரி இவன் ஆக வேண்டும். மேல்நிலையில் இருக்கிற அவன் வாஸ்தவத்தில் கர்மாவில் ஒட்டாவிட்டாலும் அப்படி நடக்க வேண்டும். இதற்கு நேர்மாறாகத்தான் இப்போது நிஜமாக வேதாந்தத்தில் ஒட்டி கொண்டிருந்தவர்களும் அப்படி நடிக்கிறார்கள். அப்படியானால் ஞானிக்கு மட்டும் உள்ளொன்று புறமொன்றுமாக இருக்கிற மித்யாச்சார தோஷம் ஒட்டாதா? ஒட்டாது. வாஸ்தவத்தில்தான் அவனுக்கு உள் புறம் என்ற பேதமே இல்லையே. எதிலும் ஒட்டாத நிலைதானே ஞானம். அதில் தோஷம் எப்படி ஒட்டும்? இன்னொரு எக்ஸ்பிளனேஷன். இவன் வேதாந்தி வேஷம் போடுகிறவனைப் போல தன்னை பற்றி லோகம் உசத்தியாக நினைக்க வேணும் என்ற துராசையில் இப்படி செய்கிறான். கர்மாவை செய்ய பிடிக்காத அடங்காத குணத்திலே அவன் ஞானி வேஷம் போடுகிறான் என்றால், இவனோ நிச்சிந்தையான நிஷ்கரிய ஞான நிலையின் நிம்மதியிலேயே தான் பாட்டுக்கு கிடக்கலாம் என்றில்லாமல், பாமர ஜனங்களிடம் பரம கருணை அல்லவா காமி மாதிரி தன்னை குறைத்து கொண்டு தனக்கு வேண்டியே இல்லாத காரியங்களை இழுத்து போட்டுக்கொள்கிறான். இது தியாகமே தவிர மித்யாச்சாரமாக எப்படி ஆகும்? சரி, இவன் எதற்காக இந்த சாஸ்திர கர்மாக்களை செய்ய வேண்டும்? இவனை லோகம் சிரேஷ்டன் என்று நினைக்கிறது. இவனைப் போல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடந்து பார்க்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு உள்ளூர ஒரு ஆசை உண்டு. யத் யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்தத் ஏவ இதரோ ஜன. ஆசை உண்டே தவிர சிரேஷ்டர்கள் நடப்பது ரொம்பவும் உயர்ந்த மாதிரி இருந்தால் இவர்களால் பின்பற்ற முடியாமல், அதை அனுசரிக்க முடியாமல் தோற்றுப்போவார்கள். தோற்றுப்போவது தெரியக்கூடாது என்று போலியாக வேஷம் போடுவார்கள். அதனால் சிரேஷ்டனாயிருக்கப்பட்டவனே சாதாரண ஜனங்கள் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய கீழ் லெவலுக்கு வந்து அந்த லெவலின் ஒழுக்கங்களை நடத்தி காட்டுகிறான். ஞானிக்கு கீழ்லெவல் என்றாலும் சாதாரண மனுஷனுக்கு அவனால் முடியக்கூடியதான சற்று உயர்ந்த லெவல்தான். சாஸ்திரோக்த கர்மா என்ற இந்த லெவலை விட்டால்தான் அவன் இன்னும் கீழ்லெவலில் பாழாய் போய்விடுவான். இந்திரியம் இழுத்தபடி சிற்றின்ப காரியங்களை மட்டுமே செய்தால் பாமர ஜனங்கள் அந்த சேற்றிலேயே புதைந்து போய் அப்புறம் சிரேஷ்டனானாலும் கூட அவர்களை தூக்கிவிட முடியாமல் போய்விடும். அதனால் சின்ன லாபங்களையே ஒரு நிலையில் தருவதா இருந்தாலும் இதற்காக இந்திரியங்களை தெரிகட்டு போக விடாமல் அவற்றுக்கு இஷ்டமான பலன்களை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தி சுத்தி பண்ணி கொண்டிருப்பதான சாஸ்திர கர்மாக்களை சிரேஷ்டன் பட்டுக்கொள்ளாமல் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். இவனை பார்த்து இவன் மாதிரியே பண்ண விரும்பும் ஜனங்களாலும் இவற்றை அனுசரிக்க முடியும். தியானம் ஆத்ம விசாரணை பண்ண முடியாது என்கிற மாதிரி கர்மாக்களை பண்ண முடியாது என்கிற மாதிரி கர்மாக்களை பண்ண முடியாது என்று இல்லை, எல்லோரும் பண்ணுவார்கள். அதற்கு கோல் மோக்ஷம், சம்சார நிவிருத்தி என்பது போல் அவர்களுக்கு அப்பீலாகாத ஏதோ ஒன்றில்லாமல் அவர்கள் ஆசைப்படும் லாபங்களாகவே இருப்பதால் இந்த கர்மாக்களை பண்ணுவதில்
சிரமங்கள் நியமங்கள் இருந்தாலும் கூட பொறுத்து கொண்டு பண்ணுவார்கள். இப்படி சிரமப்படட்டும் நியமத்துக்கு கட்டுப்படட்டும் பண்ணுவதாலேயே கர்மாவானது இவர்கள் உத்தேசித்த பலனை தருவதோடு உத்தேசிக்காத பலனாக இவர்களுடைய உள்ளத்தின் அழுக்குகளை அலம்பி இவர்களுடைய ஆசை பற்றுகளையும் குறைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஐகீகமான இகலோகத்துக்கு பலனுக்காக இல்லாமல் சமூகமும் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், குடும்பம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், தனி ஆள் ஒரு கட்டுப்பாட்டில் சீராக அபிவிருத்தியாக வேண்டும் என்பதற்காகவே சாஸ்திர கர்மாக்களை தொடர்ந்து பண்ணி கொண்டிருப்பார்கள். நிஷ்காமியமாக என்பது இதுதான். அதற்கு போவதற்கு வழி காமியமாக சாஸ்திர கர்மா பண்ணுவதுதான். பலனில் ஆசையோடு பண்ணுவதே காமியம். மேல்நிலையில் உள்ளவன், சிரேஷ்டன் என்று சொல்லப்பட்டவன், சாதாரண ஜீவனை காமியமாகவாவது சாஸ்திர ஆச்சாரங்களுக்கு கட்டுப்பட்டு கர்மா பண்ண வைப்பதற்காகத்தான் அவற்றை தானும் நிஷ்காமியமாக பண்ணி வழிகாட்ட வேண்டும் என்று பகவான் உத்தரவு போடுகிறார். பாமர ஜனங்கள் சக்தர்களாக பண்ணுவது என்று அவர் சொன்னதே காமியம். அதை வித்வான் அசக்தனாக பண்ண வேண்டும் என்பதே நிஷ்காமியம். வித்வான் பண்ணி காட்டாவிட்டாலும் பொதுஜனங்கள் ஏதாவது கர்மா பண்ணி கொண்டேதான் இருப்பார்கள். காமியமாக அது வேணும் இது வேணும் என்று எதையாவது காரியத்தை பண்ணி கொண்டிருக்காமல் எவனும் க்ஷணம் கூட சும்மா இருப்பதில்லை. நகி கச்சித் க்ஷணமபி ஜாது திருஷ்டாத் யத் கர்மகிருத். ஏனென்றால் பிரகிருதி என்ற மாயை இப்படித்தான் சத்வ ரஜோ தமோ குணங்களால் ஜீவனை கட்டி அவனை அறியாமலே எதையாவது பண்ணி கொண்டிருக்கும்படி ஆட்டி வைக்கிறது. காரியதே ஹயவம்ச கர்மக சர்வ பிரகிருத்திஜனைர் குணய. ஆதலால் வித்வான் என்கிற சிரேஷ்டன் முன்னுதாரணமாக செய்து காட்டாவிட்டாலும் கூட சாதாரண ஜனங்கள் தாங்களாகவே ஆசை பூர்த்திக்காக எதையாவது செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இதையேதான் இவர்கள் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு செய்யுமாறு வித்வான் தன் எக்ஸாம்பிளால் தூண்டுதல் தருகிறான். காமிய கர்மாதான் ஆப்ஜெக்டிவ், அதாவது லட்சியம் என்றாலும் கூட அதற்கு போகிற வழி மீன்ஸ் தன்னிஷ்டப்படி இல்லாமல் சாஸ்திரோத்தமாக மாற்றி அமைக்கப்படும் போது அதன் தன்மையே அடியோடு மாறிப்போகிறது. மட்டமாக இருப்பதே உத்தமமாக மாற்றப்படுகிறது. இச்சா பூர்த்திக்காகவே பண்ணுகிறது என்கிறது போதும். சாஸ்திர கர்மா என்றால் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், ஸ்நானம் பண்ண வேண்டும், சத்வமாக இன்ன ஆகாரம்தான் இத்தனை மணிக்கு அப்புறம் சாப்பிட வேண்டும், வேர்க்க விறுவிற்க ஹோமம் பண்ண வேண்டும், மணி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் சாஸ்திரோக்தமில்லாமல் தன்னிஷ்டப்படி செய்யும் போது இல்லை அல்லவா? நெறியில்லாமல் செய்வதாலேயே ஆசையும் அழுக்கும் அதிகமாகின்றன. அதையே நெறியோடு செய்தால் சாந்தியும் சுத்தியும் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. தன் இஷ்டப்படியே செய்யும் போது அகங்காரம்தான் அதிகமாகிறது. பயபக்திக்கு அங்கே இடமே இல்லை. சாஸ்திர கர்மாவினால் இஷ்ட பலனை தருபவனும் ஒரு ஈஸ்வரன்தான் என்று காட்டி அவனை பிரார்த்தித்து அவனுக்கு அடங்கியே காமியமானதை கேட்டு பெற சொல்லும்போது பயபக்தி உண்டாகி இவனை சுத்தி செய்கிறது.